நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஆப்பிள் தேட்டரில் ஐஃபோன் 15 லான்ச் ஈவெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ஒரு 4 வேரியன்ட் ஆஃப் மொபைல் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வேரியன்ட் ஆஃப் வாட்சையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதோட ஃபீச்சர்ஸை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளவலன்னு சொல்லாமல் ரொம்பவே வந்து ஷார்ட்டாக இந்த விஷயம் தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க, பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் வந்து தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேரியன்ட் ஆஃப் ஐஃபோன் 15 மாடல் வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15, அதுக்கப்புறம் ஐஃபோன் 15 ப்ளஸ், அதுக்கப்புறம் ஐஃபோன் 15 ப்ரோ, அதுக்கப்புறம் ப்ரோ மேக்ஸ், இந்த மாதிரி 4 வேரியன்ட் வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 14லேருந்து 15ல் என்ன கொண்டு வந்தாங்க, அதாவது 14 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா A16 அப்படின்னு ஒரு சிப்பை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சிப்பை வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேசிக் மாடலான ஐஃபோன் 15ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்பை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஃபோன் 15 பேசிக்லேயே வந்து வந்துடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3x ஜூம் வரைக்கும் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனமிக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டைனமிக் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பேசிக் மாடலே ஐஃபோன் 15லேயே வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஃபோன் 15ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதாவது யூனிவர்சல் சார்ஜரான டைப் சி போர்ட்டை வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இனிமேல் வர ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட், அதாவது இனிமேல் சார்ஜர் இல்லைடா இங்கே போய் நமக்கு ஐஃபோன் சார்ஜர் இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்னு டைப் சி போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2024 ஐரோப்பியாவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, 2024 நீங்கள் வந்து டைப் சி போர்ட் யூனிவர்சல் சார்ஜரை வந்து நீங்கள் கொண்டு வந்துடணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஒரு முன்னெடுத்து ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே டைப் சி போர்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அடுத்தது 15 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் பாடியில் வந்து இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டானியம் பாடியில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 206 கிராம்லேருந்து 187 கிராம் வரைக்கும் வந்து குறைச்சிருக்காங்க இந்த வெயிட்டை வந்து. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபினிஷிங் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா சிப் அப்படிங்கிறது A17 சிப். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை மாடல் சிப் அப்படின்னு சொல்லி அந்த அதாவது இப்போ இருக்கிற சந்தையில் ரொம்ப ஹை மாடல் சிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 ப்ரோ மேக்ஸ்லையும் ப்ரோலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட கேமரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா 5x ஜூம் வரைக்கும் பண்ணி ஃபோட்டோ வீடியோ இது மாதிரிலாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இந்த 15 ப்ரோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அப்படிங்கிறது அது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 159,900 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இதே ஐஃபோன் 15 அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 79,900 ருபீஸ்க்கு வந்து அவங்க வந்து இந்தியாவில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபாரின் அப்படின்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் வேரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐஃபோன் 15ல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1600 nights வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுவே நம்ம சூரிய வெளிச்சத்தில் போகும்போது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2000 nights வரைக்கும் போகுமாமா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ் அப்படிங்கிறது பக்காவாக வந்து டிஸ்பிளே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 15, 15 ப்ரோ மேக்ஸ், 15 ப்ரோ ப்ளஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் மூலிமா வந்து ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் ஆமாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓகே, இதெல்லாம் வந்து 15 ப்ரோவில் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா, ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜென்ரேஷனாக அவங்களோட டிசைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டிசைனில் சின்ன சின்ன மாற்றங்கள், அதாவது சின்ன சின்ன ரிஃபைன் பண்ணி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் வந்து லான்ச் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வரல. அதாவது இன்றைக்கி மக்கள் வந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது இன்றைக்கி 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வரல, அது ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதாவது டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஐஃபோன் 15ல். ஆனால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதில் வந்து கொண்டு வரல, பெருசாக வந்து மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் இதை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 அப்படிங்கிறது இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியும் வந்து நியூஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த ஐஃபோன் 15 வந்து இந்தியாவில் வந்து லான்ச் அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கே வந்து லான்ச் பண்ணாலும் அதோட ப்ரைஸில் வந்து பெரிய அளவில் மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆனால் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா ஐஃபோன் 14 அதுக்கப்புறம் 14 ப்ரோ மேக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் இருந்து ஒரு 5000 ரூபாய், அதுக்கப்புறம் அதாவது ப்ரோ அப்படிங்கிறது வந்து 5000 ரூபாயும் ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிறது 10000 ரூபாய் ரேட் வந்து கூட தான் வச்சு இதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மனதில் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம நாட்டில் வந்து தயாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர்னால எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக
வந்து அவங்க மாத்திட்டாங்க. ஏன் அப்படின்னா ரேட்ல வந்து பெரிய அளவில் வந்து மாற்றம் கொண்டு வரல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் வாட்ச் அப்படின்னு சொல்லி போறப்ப இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரியஸ் 9, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 2 அப்படின்னு ரெண்டு வேரியன்ட் வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அதே பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பெருசாக வந்து பிரைஸ் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஆனால் இதில் பிஞ்ச் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஃபீச்சர் வந்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் கண்ட்ரோலும் வந்து விட்டுருக்காங்க. இந்த பிஞ்ச் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம விரலில் வந்து அசைக்கிறது மூலியமாகவே இந்த வாட்ச் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதாவது டெக்னாலஜி வந்து ஏஐ மூலியமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. அதனால் இந்த ஐஃபோன் 15 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மனதில் வந்து அதாவது டிசைனாக இருக்கட்டும், இந்த அதாவது மெயினாக சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜ் போட்டு வந்து அவங்க மாற்றினதில் மக்கள் வந்து பெரிய அளவில் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அதை தாண்டி வந்து டிசைன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் டிசைன்ஸ் எதுவுமே பண்ணலை. சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்க வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். ஓகே, அடுத்த ஈவெண்ட்லேயாவது அடுத்த சீரீஸ்லேயாவது இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, ஓய், தேங்க்யூ.